நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். இதில் வந்து சால்னு கொடுத்துருக்காங்க. சால்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸு ஒய் இசட் வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை நான் 1, 2, 3 நோட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது நம்ம இப்போ ஒரு சம்மை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு வந்து கெஸ்ஸிங் வந்துடணும். ஃபஸ்ட்டு இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை 3 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணிட்டோன்னா மீதி 2 வேரியபிள் இருக்கிற மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸு அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக வர மாதிரி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே 5x இருக்குது. ஏதாவது ஒன்றை வந்து 5 மல்டிப்ளை பண்ணோன்னா தான் நம்ம வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 2y இருக்குது, ஒய் இருக்குது, 4y இருக்குது. ஒய்யே எடுத்துக்கிட்டோன்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் 4 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இசட்டில் பாருங்கள், இங்கே இசட் மைனஸ் இசட் இருக்குது, ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. அப்போ நம்ம இசட்டுங்கிற வேரியபிளை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக போயிடும், டக்குன்னு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, இசட்டுங்கிற வேரியபிளை கேன்சல் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 2x, 2y மைனஸ் ஒய் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஈக்குவேஷனை 2 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5, தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 11. இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸு மைனஸ் 5x, இதுதான் பெருசு. ஸோ இது வந்து சப்ராக் பண்ணுவோம். இப்போ மைனஸ் 4x, 2y மைனஸ் 4y, ஸோ மைனஸ் 2y. இங்கே 5 இருக்குது, மைனஸ் 11 இருக்குது, ஸோ மைனஸ் 6. இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் ஒய்ங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துல எதை வந்து கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள், இங்கே ஒய் இருக்குது, இங்கே 2y இருக்குது. ஸோ இப்போ இதை 2 மட்டே பண்ணோன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் கோஷன்ஸ் வந்து ஒய்யோட கோஷன்ஸ் வந்து ஈக்குவல் ஆகிடுமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம், மைனஸ் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் இங்கே 2y நம்மளுக்கு வேணும், அதனால 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6. இங்கே பாருங்கள், மைனஸ் 4x இருக்குது, 4x இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 2y இருக்குது, 2y இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. இங்கே மைனஸ் 6 இருக்குது, 6 இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ இந்த சைடும் எதுவும் இல்லை, இந்த சைடும் எதுவும் இல்லை, 0 = 0. அப்போ இப்படி வந்ததுன்னா அந்த சிஸ்டம்க்கு என்னென்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அதாவது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சால்வ்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். சால்வ் பண்ண ட்ரை பண்ணும் போது 0 = 0 அப்படின்னு வந்ததுனால அந்த சிஸ்டத்துக்கு என்னது இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது.